சீனா தமது அணு ஆயுத கையிருப்பை மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டுள்ள நிலையில் சீனாவுக்கு மிக அருகே அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் 40 ஆண்டுகளுக்கு பின் முதல் தடவையாக போகப் போகின்றன. சீனாவின் நெருங்கிய நட்பு நாடும் அண்டை நாடுமான வடகொரியா அணு ஆயுத மிரட்டல்களை செய்வதாலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தொடர்ந்து ஏவி பரிசோதிப்பதாலும் சீனாவுக்கு அருகே தமது அணு ஆயுதத்தை கொண்டு செல்லும் வாய்ப்பு அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ளது. தென்கொரிய ஜனாதிபதி யூன் சுக்யோல் அமெரிக்கா சென்று அமெரிக்க ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் தென்கொரியாவில் உள்ள கடற்படை தளங்களில் நிறுத்தப்படும் ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. இதற்கு முன்பும் நீண்ட காலமாக அமெரிக்கா தமது அணு ஆயுதங்களை தென்கொரியாவில் வைத்திருந்தது. 1991 தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தம் அணு ஆயுதம் தொடர்பான அனைத்து செயற்பாடுகளையும் தடை செய்யும் ஒப்பந்தம். இரு நாடுகளும் அணு ஆயுத பரிசோதனை செய்யக்கூடாது, தயாரிக்கக்கூடாது, யாரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடாது, அவற்றை சேமித்து வைக்கக்கூடாது, இராணுவ தளங்களில் வைத்திருக்கக்கூடாது, இயங்கு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது, அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்படி அனைத்து தடைகளுக்கும் இருதரப்பும் சம்மதித்து அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தம் காரணமாக அதுவரை தென்கொரியாவில் வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க அணு ஆயுதங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது. 1991 அமெரிக்கா தென்கொரியாவில் வைத்திருந்த தமது அனைத்து அணு ஆயுதங்களையும் அங்கிருந்து எடுத்துச் சென்றது. தென்கொரியாவிலிருந்து அமெரிக்கா எடுத்துச் சென்ற அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற தகவல் வெளியிடப்படவில்லை. அந்த எண்ணிக்கை நிச்சயமாக 100 கணக்கில் இருக்கும், சில வேளைகளில் 1000 கணக்கில் கூட இருந்திருக்கலாம். அதை எப்படி சொல்லுகிறோம் என்றால், 1958 1960 வரை தென்கொரியாவில் அமெரிக்கா வைத்திருந்த அணு ஆயுத வெடிப்பு முனைகளின் எண்ணிக்கை 950. அதற்கு முன் 1950 வரை கொரிய யுத்தம் நடைபெற்ற போது 4 மில்லியன் கொரியர்கள் பலியானார்கள். வடகொரியா மீண்டும் அப்படியொரு யுத்தத்தை தொடங்கக்கூடாது என்று காரணம் காட்டியே அமெரிக்கா தமது அணு ஆயுதங்களை தென்கொரியாவில் வைத்திருந்தது. அமெரிக்க அணு ஆயுதங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்ட பின் வடகொரியா கொஞ்சம் கொஞ்சமாக அணு ஆயுத சோதனைகள், அதன்பின் அணு ஆயுத தயாரிப்பு என்று தென்கொரியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறத் தொடங்கியது. இப்போது வடகொரியாவில் அணு ஆயுத வெடிப்பு முனைகள் இருக்கின்றன. அந்த வெடிப்பு முனைகளை பொருத்தி ஏவப்படக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் இருக்கின்றன. அமெரிக்க அணு ஆயுதங்களை மீண்டும் தென்கொரியாவில் வைக்கலாமா என்று இரு நாடுகளும் யோசிக்கத் தொடங்கின. அமெரிக்க செனட்டில் அதற்கு கடும் எதிர்ப்பு இருந்தது. இந்த மாத ஆரம்பத்தில் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்றை ஏவி சோதனை செய்தது. அந்த சோதனை வடகொரியாவுக்கு அருகே அமெரிக்க அணு ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு ஒரு வாய்ப்பை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அதற்கு காரணம், கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை என்றால் அது வடகொரியாவிலிருந்து ஏவப்பட்டு அமெரிக்கா வரை போகக்கூடும். அப்படியொரு அச்சுறுத்தல் அமெரிக்காவுக்கு ஏற்படும் நிலையில் அந்த ஏவுகணை ஏவப்படும் இடத்துக்கு அருகே அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் இருப்பது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அவசியம் என்ற ரீதியில் அந்த விஷயம் அமெரிக்க செனட்டுக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அணு ஆயுதங்களை தென்கொரியாவில் வைக்க அமெரிக்க செனட்டின் அனுமதி பெறப்பட்டது. உடனே சுடச்சுட ஒப்பந்தமும் செய்யப்பட்டுவிட்டது. இராணுவ ரீதியில் பலமான பாதுகாப்பு படைகளை வைத்திருக்கும் பல நாடுகள் கூட கொள்கை அடிப்படையில் தமது நாட்டில் அமெரிக்க அணு ஆயுதங்களை வைத்திருக்க அனுமதிப்பதில்லை. உதாரணமாக ஜப்பானை எடுத்துக்கொண்டால், அவர்கள் அமெரிக்காவின் நெருக்கமான நட்பு நாடு. ஜப்பானில் அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கின்றன. ஜப்பான் பயன்படுத்தும் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் பெரும்பாலும் அமெரிக்க தயாரிப்பு அல்லது அமெரிக்க தொழில்நுட்பத்தில் ஜப்பானிய தயாரிப்பு. இராணுவ ரீதியில் இவ்வளவு நெருக்கமாக இருந்த போதிலும் அமெரிக்காவின் அணு ஆயுதங்களை ஜப்பானில் வைப்பதற்கு ஜப்பானிய அரசு அனுமதி கொடுக்கவில்லை. அமெரிக்க அரசுக்கும் ஜப்பானிய அரசுக்கும் இடையே இருந்த ஒரு ரகசிய டீல் காரணமாக 1972 வரை அமெரிக்க அணு ஆயுதங்கள் ஜப்பானில் இருந்தன. ஆனால் இப்போது அந்த அணு ஆயுதங்கள் அங்கே இல்லை. அது ஜப்பானியர்களின் கொள்கை ரீதியான முடிவு. பிலிப்பீன்ஸும் அப்படித்தான். 1991 தென்கொரியாவிலிருந்து அமெரிக்க அணு ஆயுதங்கள் அகற்றப்பட்ட பின் தென்கொரியாவும் எந்த ஒரு நாட்டின் அணு ஆயுதத்தையும் தமது நாட்டில் வைத்திருப்பதில்லை என்பதில் உறுதியாக இருந்தது. ஆனால் வடகொரியாவின் நடவடிக்கைகள் தென்கொரியாவின் தீர்மானத்தை மாற்றும் விதத்தில் இருந்தன.
1950களில் வடகொரியாவும் தென்கொரியாவும் யுத்தம் புரிந்த பின் ஒரு சமாதான ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே செய்து கொள்ளப்படவில்லை. அதன் அர்த்தம் அந்த யுத்தம் இன்னமும் அதிகாரபூர்வமாக முடியவில்லை, இருதரப்பும் தாக்குதல் நடத்தாமல் இருக்கின்றன, அவ்வளவுதான். சர்வதேச ஆவணங்களில் இப்போது நீங்கள் கொரிய யுத்தம் பற்றிய பதிவுகளை பார்த்தால் 72 ஆண்டுகள் 10 மாதங்களாக அந்த யுத்தம் தொடர்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். கொரிய யுத்தத்தின் பின் அமெரிக்காவோடு இராணுவ ரீதியில் நெருக்கமான தென்கொரியா அதிக அளவில் அமெரிக்காவின் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்களை வாங்கியது. அமெரிக்காவோடு அடிக்கடி கூட்டு இராணுவ பயிற்சிகளை செய்து தமது இராணுவத்தை அமெரிக்க பாணியிலான இராணுவமாக மாற்றிக்கொண்டது. மறுபக்கத்தில் வடகொரியா இன்னமும் 1950களில் அவர்களுடைய இராணுவம் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே நிலையில்தான் இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள். மீண்டும் யுத்தம் இரண்டு கொரியாக்களுக்கும் இடையே ஏற்பட்டு இரு இராணுவங்களுக்கும் இடையிலான ஒரு மரபு ரீதியான யுத்தமாக, தட்ஸ் கன்வென்ஷனல் வார், அது இருந்தால் என்ன நடக்கும்? தென்கொரியா மிக சுலபமாக வடகொரியாவை ஜெயித்துவிடும். இந்த காரணத்தால் தான் மரபு ரீதியான யுத்தத்துக்கு வடகொரியா போகாது. அதே நேரத்தில் வடகொரியாவிடம் இருக்கும் ஒரு ஆயுதம் தென்கொரியாவிடம் கிடையாது, அதுதான் அணு ஆயுதம். அதை காட்டித்தான் இப்போது வடகொரியா மிரட்டி கொண்டிருக்கிறது. உலக யுத்தம் முடிந்த பின் அணு ஆயுதங்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படுவதில்லை, மிரட்டலுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றன. உலகிலேயே அணு ஆயுதத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திய ஒரே நாடு அமெரிக்காதான். வடகொரியாவும் எம்மிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று அவ்வப்போது மிரட்டுவது வழக்கம். மிரட்டும் வடகொரியாவுக்கு ஒரு விஷயம் நன்றாகவே தெரியும். அந்த விஷயம் அணு ஆயுதம் எம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது என்றில்லை, வேறு நாடுகளிடமும் இருக்கிறது. நாம் பயன்படுத்தினால் அவர்களும் பயன்படுத்துவார்கள். எமக்கும் அழிவு ஏற்படும் என்பது மிரட்டும் வடகொரியாவுக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் தம்மிடம் மட்டுமே அணு ஆயுதம் இருக்கிறது என்ற பாவனையில் அவ்வப்போது மிரட்டி கொண்டிருப்பார்கள். அணு ஆயுதம் வைத்திருக்கும் பல நாடுகள் தாம் அணு ஆயுதத்தின் முதல் பாவனையாளராக இருக்க மாட்டோம் என்று தான் கூறுகின்றன. அதாவது தமது முதல் தாக்குதல் அணு ஆயுதம் மூலம் இருக்காது, அவர்கள் மீது அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டால் நாமும் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்பதுதான் அணு ஆயுதம் வைத்திருக்கும் பல நாடுகளின் நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் அமெரிக்க அணு ஆயுதங்கள் இப்போது தென்கொரியா வரை போய்ச்சேரப்போகின்றன. வடகொரியா அணு ஆயுத தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவும் அணு ஆயுத தாக்குதலை தென்கொரியாவிலிருந்து தொடங்கும் என்று காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பசிபிக் கட்டளை தளம் குவாமில் அணு ஆயுத வெடிப்பு முனை கொண்ட ஏவுகணைகளுடன் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. அமெரிக்காவிடமுள்ள 70% அணு ஆயுதங்கள் நீர்மூழ்கி கப்பல்களிலும் ஸ்டெல்த் தொழில்நுட்ப குண்டு வீச்சு விமானங்களிலும் தான் இருக்கின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்ட ஏவுகணைகளுடன் எத்தனை நீர்மூழ்கி கப்பல்களை இயக்குகிறது என்று அமெரிக்கா ஒருபோதும் வெளிப்படையாக தெரிவித்ததில்லை. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவலின்படி அணு ஆயுதங்களை கொண்ட 8 முதல் 12 அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் எந்த நேரத்திலும் இருக்கலாம். இவற்றின் பிரதான தளம் பசிபிக் கடலில் உள்ள அமெரிக்காவின் குவாம் கடற்படை தளம்தான். குவாம் தளத்திலிருந்து அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் புறப்பட்டால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அவை எந்த கடல் பகுதியில் நடமாடிக்கொண்டிருப்பார்கள் என்று கூறுவது மிக கடினம். காரணம், அந்த கப்பல்களும் அணுசக்தியில் இயங்கும் கப்பல்கள் என்ற காரணத்தால் மிகவும் குறைந்த அளவு ஓசி எழுப்பும் கப்பல்கள். நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டங்களை அந்த கப்பல்கள் கடலடியே இருந்து எழுப்பும் ஓசியை வைத்தே கண்டுபிடிக்க முடியும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்கள் வைத்து இயக்கப்படுவதற்கு இதுவரை குவாமில் ஒரே ஒரு தளம் மட்டுமே இருந்தது. இப்போது தென்கொரியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி தென்கொரியாவில் உள்ள கடற்படை தளங்களில் வைத்தும் அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்கள் இயக்கப்பட முடியும். அமெரிக்காவின் இந்த நகர்வு வடகொரியாவுக்கு மட்டுமல்ல, வடகொரியாவின் அண்டை நாடான சீனாவுக்கும் செக் வைக்கும் விதத்தில் தான் உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியும் தென்கொரிய ஜனாதிபதியும் செய்து கொண்ட இந்த ஒப்பந்தம் பற்றி இன்னமும் சீனாவிடமிருந்து கருத்து எதுவும் வெளியாகவில்லை. கருத்து வெளியிடுவதை விட அவர்கள் பெரும்பாலும் தீவிரமான எச்சரிக்கையை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். சீனாவின் எச்சரிக்கைக்கு பயந்து அமெரிக்கா தமது அணு ஆயுதங்களை அங்கிருந்து அகற்றப் போவதில்லை. அது சீனாவுக்கும் நன்றாக தெரியும். இருந்தாலும் அவர்கள் எதிரே யாரும் இல்லாத போதிலும் வாள் வீசுவதை விடமாட்டார்கள்.